ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். புதிய ஒரு ஆண்டில் இந்த புதிய ஒரு இடத்துல உங்களுக்கு நான் இன்றைக்கு வந்து ஒரு கைவினைப் பொருள் ஒன்று செய்து காட்டலாம்னு நினைக்கிறேன். அதாவது இருக்கும் பூல் நூலையும் பயன்படுத்தி எப்படி ஒரு ஃப்ளவர் பொக்கெட் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டுறேன். உங்களுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸில் பூல் நூல் மற்றது இருக்கு வந்து இந்த சைஸ் மற்றது சிறிய அளவில் இவ்வளோ எங்களுக்கு தேவைப்படும். செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய ஈர்க்கும் ஒரு சிறிய ஈர்க்கும் எடுக்க வேணும். அதை எடுத்து சேர்த்து வச்சுட்டு சில நுனி பகுதியில் சுற்றி கட்ட வேணும். பிறகு இந்த ரெண்டு ஈக்கியம் சேர்த்து அப்படியே சுற்றி கீழே கொண்டு வருவாங்க. கீழையும் ஒரு அரை இன்ச் அளவு இடைவெளியை விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கட்டு போடணும். அதுக்கு பிறகு இந்த ரெண்டு ஈக்குக்கு இடையால இந்த நூலை எடுத்து அதே மாதிரி மேலையும் ரெண்டு ஈக்குக்கு நடுவாக எடுக்கணும். அதே மாதிரி மாறி மாறி சுத்திட்டே இருக்கணும். ஒரு கொஞ்சம் மொத்தமாக வரும் வரைக்கும் சுத்திட்டு இருக்கணும். தேவை தேவையான அளவு மொத்தத்தில் சுத்தினாலும் நுனியில ஒரு கட்டை போடணும். அதே நூலை போய் கீழே எடுத்து கீழே கட்டை போடணும். இதே மாதிரி மெட்ட கலர்ஸ்லையும் செய்யணும். முதல் செய்தது மாதிரியே அந்த நடுவலை எடுத்து மேலிருக்கிற நடுவலையை மடக்க வேணும். அதே செயற்பாட்டை மாறி மாறி செய்ய வேணும். Thank you.
நுனியில் கட்ட போடுறேன். ரெண்டு கலர்ஸ்ல சேர்த்து வச்சிருக்கிறோம். இதே மாதிரி பர்பிள் வைட் இப்படி செய்துட்டு நாங்க வந்து ஒரு ஃபிளவர் பொக்கே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து நாலு கலர்ஸ்லையும் செய்து வச்சுருக்கோம். ஒயிட், பிங்க், க்ரீன், அதாவது பர்பிள். இப்போ ஒயிட்டை வந்து நடுவில் சென்டராக வச்சுக்கொண்டு மற்ற கலர்ஸை சூப்பராக வைக்கப்படும். அடுத்ததான் பர்பிள். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து க்ரீன் டேப்பால் சுற்றி கட்டலாம். இல்லைன்னு சொன்னால் இதை மாதிரியே வச்சு இந்த மாதிரி ஒரு பொற்றுகளை எடுத்து அதுக்குள்ள வைக்கலாம். இதை வந்து உங்களோட விசிட்டிங் ஹாலில் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உங்களுக்கு வந்து ஈக்கில் வந்து ஈக்கையும் பூநூலையும் பாவிச்சு எப்படி ஃப்ளவர் பொக்கே செய்யணும்னு சொல்லி சொல்லி தந்தேன். என்ன மாதிரி எபிசோடில் என்ன மாதிரி பொருளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.